இன்றைய நிகழ்வில் சுதந்திர போராட்ட வீரரும் சமூக சீர்திருத்தவாதியுமான March 9, 1947 மரணமடைந்த ஜாவர்சந்த் காளிதாஸ் மெகானியை நாம் நினைவு கூர்வோம். ராஷ்டிரிய ஷாயர் அல்லது மக்கள் கவிஞர் என்று மகாத்மா காந்தி அவர்களாலும், வீரம் நிறைந்த சொல்வளம் கொண்டவர் என்று சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களாலும் புகழ்ந்துரைக்கப்பட்டவர் இவர். பகாத்னு பாலக் என்று தன்னை அழைத்து கொண்ட மலைகளின் மகன் 1896 August 29 பிறந்தார். இவர் பிறந்த இடம் சோட்டிலாட்டவனின் வெளிப்பகுதியில் அமைந்திருந்தது. அவ்விடம் அப்போது கத்தியவாட் ஏஜென்சி என்று அழைக்கப்பட்டது. ஒரு முன்னோடி நாட்டுப்புற கவிஞரான ஜாவர்சந்த் நமது நாட்டில் மறைந்து வரும் கிராமிய மரபுகளை அமைதியாக காப்பாற்றும் அதே வேளையில் மாபெரும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திற்கு எதிராக பொதுமக்களை கிளர்ந்தெழச் செய்ய குஜராத்தி கிராமிய பாடல்களை பயன்படுத்தி கொண்டார். 1930 15 தேசபக்த பாடல்களை கொண்ட சிந்துடோவை அவர் எழுதினார். உப்பு மற்றும் டோலரா சத்தியாகிரகத்தை கொண்டாடும் வகையில் எழுதப்பட்ட பாடல்கள் அவை. பிரிட்டிஷ் அரசு அந்த நூலை தடை செய்தது. கிடைத்த பிரதிகளை பிரிட்டிஷ் அரசு பறிமுதலும் செய்தது. இருப்பினும் மக்களின் புரட்சிகர உணர்வானது இவரது குரலை அடக்கி ஒடுக்க முடியவில்லை என்பதை உறுதி செய்தது. 1930 April 28 அன்று பொய் குற்றச்சாட்டுக்களை இவர் மீது சுமத்தி மெகானியை சிறப்பு நீதிமன்றத்திற்கு அழைத்தது. சபர்மதி சிறையில் இவருக்கு 2 சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்டதும் ஓராண்டிலேயே கவிஞர் விடுதலை செய்யப்பட்டார். 2 வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ள காந்தி இங்கிலாந்துக்கு பயணம் மேற்கொண்ட போது பூரண சுதந்திரத்தை பிரிட்டிஷ் அரசு ஒப்புக்கொள்ளாது என்று உணர்ந்தார் காந்திஜி. செல்லோ கட்டோரோ என்ற தலைப்பில் மெகானி அவசர அவசரமாக ஒரு கவிதையை காந்தி அவர்களுக்காக எழுதினார். பாபுஜி, இந்த கடைசி கோப்பை விஷத்தை இந்த நாட்டுக்காக அருந்துங்கள் என்று கடைசி கோப்பை விஷம் என்ற கவிதையில் கேட்டுக்கொண்டிருந்தார் மெகானி. இந்த கவிதை காந்தியடிகள் புறப்படும் நேரத்தில் அவரிடம் கொடுக்கப்பட்டது. இந்த கவிதையை படித்ததும் மெகானி என்னுடைய இதயத்தில் நுழைந்து இந்த கவிதையின் மூலம் என் மனதை முழுமையாக கைப்பற்றிக் கொண்டார் என்று மகாத்மா காந்தியடிகள் கருத்து தெரிவித்தார். இதன் பிறகு மெகானிக்கு ராஷ்டிரிய ஷாயர் என்ற பட்டத்தையும் அளித்தார் காந்தியடிகள். இருப்பினும் நாடு முழுவதும் அப்போது வகுப்புவாத வன்முறை அதிகரித்ததால் கலக்கமடைந்த கவிஞருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு 1947 March 9 அன்று மரணம் எய்தினார். இந்த மாபெரும் தேசபக்தருக்கு நாம் வீரவணக்கம் செலுத்துவோம். மற்றும் 1997 March 9 மரணமடைந்த தேசியவாதி பெஜாவடா கோபால ரெட்டியையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். 1907 நெல்லூர் மாவட்டத்தில் புச்சரெட்டி பாலம் கிராமத்தில் கவிஞர் மரணமடைந்தார். சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காகவே பள்ளிக்கல்வியை கைவிட்டார். பின்பு இவர் சாந்தி நிகேதன் பல்கலைக்கழகத்தில் கல்வியை பூர்த்தி செய்தார். இக்காலகட்டத்தில் கவிஞர் தாகூரின் படைப்புகளை வாசித்தார், பெரிதும் நேசித்தார். தாகூரின் நூல்கள் பலவற்றை தெலுங்கிலே மொழிபெயர்த்ததனால் இவரை ஆந்திராவின் தாகூர் என்று அழைத்தனர் பொதுமக்கள். ஒத்துழையாமை இயக்கத்திலும் உப்பு சத்தியாகிரகத்திலும் வெள்ளையினே வெளியேறு இயக்கத்திலும் ஈடுபட்டார் இவர். பெஜாவாடா கோபால ரெட்டி 1930 வேலூர் மற்றும் தஞ்சாவூர் சிறைகளில் அடைக்கப்பட்டார். 1937 பிப்ரவரியில் சென்னை சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டார். அமைச்சரவையில் உள்ளாட்சி நிர்வாகம் மற்றும் நிதித்துறையில் பதவிகளை வகித்தார் ரெட்டி அவர்கள். சுதந்திரத்திற்கு பிறகு 1955 ஆந்திர முதலமைச்சரான ரெட்டி 1956 ஆந்திர பிரதேசம் உருவாகும் வரை முதல்வராக இருந்தார். 1958 to 1963 மத்திய அமைச்சரவையில் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக இருந்தார். 2 மக்களவைக்கு தேர்வானார். உத்தரப்பிரதேச ஆளுநராகவும் இவர் செயல்பட்டுள்ளார். இந்த மாபெரும் தேசியவாதிக்கு நாம் வீர வணக்கம் செலுத்துவோம். நாளை மற்றொரு சுதந்திர பயணத்தில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.